சூரா அத்தஹ்ரீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். நபியே, உம் மனைவியரின் திருப்திக்காக அல்லாஹ் உமக்கு அனுமதித்துள்ளதை ஏன் விலக்கிக் கொண்டீர்? மேலும் அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன், மிக்க கிருபையுடையவன். அல்லாஹ் உங்களுடைய சத்தியங்களை சிலபோது தக்க பரிகாரங்களுடன் முறித்து விடுவதை உங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றான். மேலும் அல்லாஹ் உங்கள் எஜமானன், மேலும் அவன் நன்கறிந்தவன், ஞானம் மிக்கவன். மேலும் நபி தம் மனைவியர் ஒருவரிடம் ஒரு செய்தியை ரகசியமாக ஆக்கி வைத்தபோது அவர் மற்றொருவருக்கு அதை அறிவித்ததும் அவ்விஷயத்தை அல்லாஹ் அவருக்கு வெளியாக்கி வைத்தான். அவர் அதில் சிலதை தெரிவித்தும் சிலதை தெரிவிக்காது புறக்கணித்தும் இருந்தார். இவ்வாறு அவர் அதை தெரிவித்தபோது, உங்களுக்கு இதை தெரிவித்தவர் யார் என்று அப்பெண் கேட்டார். அதற்கு அவர், யாவற்றையும் நன்கறிந்தோனும் உணர்ந்தோனும் ஆகிய அல்லாஹ் எனக்கு தெரிவித்தான் என்று பதில் கூறினார். நீங்கள் இருவரும் இதற்காக அல்லாஹ்விடம் தௌபா செய்வீர்களாயின் அது உங்களுக்கு நலமாகும். ஏனெனில் நிச்சயமாக உங்கள் இருவரின் இதயங்களும் இவ்விஷயத்தில் கோணி சாய்ந்து விட்டன. தவிர நீங்கள் இருவரும் அவருக்கு எதிராய் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் அவருடைய எஜமானன் அவருக்கு உதவுவான். அன்றியும் ஜிப்ரீலும் சாலிஹான மூமின்களும் உதவுவார்கள். அதன் பின் மலக்குகளும் அவருக்கு உதவியாளராக இருப்பார்கள். அவர் உங்களை தலாக் சொல்லிவிட்டால் உங்களை விட சிறந்த முஸ்லிம்களான, மூமினாவான, இறைவனுக்கு வழிபட்டு நடப்பவர்களான, தௌபா செய்பவர்களான, வணங்குபவர்களான, நோன்பு நோற்பவர்களான, கன்னிமை கழிந்தவர், இன்னும் கன்னி பெண்டிர், இத்தகையவரை அவருடைய ரப்பு அவருக்கு உங்களுக்கு பகரமாக மனைவியராய் கொடுக்க போதுமானவன். மூமின்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அதன் எரிபொருள் மனிதர்களும் கல்லுமேயாகும். அதில் கடுமையான பலசாலிகளான மலக்குகள் காவல் இருக்கின்றனர். அல்லாஹ் அவர்களை ஏவிய எதிலும் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். தாங்கள் ஏவப்பட்டபடியே அவர்கள் செய்து வருவார்கள். அன்றைய தினம் காபிர்களிடம் நிராகரித்தோரே, இன்று நீங்கள் எந்த புகழும் கூறாதீர்கள். நீங்கள் கூலி கொடுக்கப்படுவதெல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருந்ததற்குத்தான். ஈமான் கொண்டவர்களே, கலப்பற்ற மனதோடு அல்லாஹுவிடம் தௌபா செய்து பாவ மன்னிப்பு பெறுங்கள். உங்கள் இறைவன் உங்கள் பாவங்களை உங்களை விட்டு போக்கி உங்களை சுவனச் சோலைகளில் பிரவேசிக்கச் செய்வான். அவற்றின் கீழே ஆறுகள் சதா ஓடிக்கொண்டே இருக்கும். தன் நபியையும் அவருடன் ஈமான் கொண்டார்களே அவர்களையும் அந்நாளில் அல்லாஹ் இழிவுபடுத்த மாட்டான். அந்நாளில் ஈடேற்றம் பெற்ற அவர்களுடைய பிரகாசம் ஒளி அவர்களுக்கு முன்னும் அவர்களுடைய வலப்புறத்திலும் விரைந்து கொண்டிருக்கும். அவர்கள், எங்கள் ரப்பே, எங்களுக்கு எங்களுடைய பிரகாசத்தை நீ முழுமையாக்கி வைப்பாயாக, எங்களுக்கு மன்னிப்பும் அருள்வாயாக, நிச்சயமாக நீ எல்லா பொருட்கள் மீதும் பேராற்றல் உடையவன் என்று கூறி பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள். நபியே, நிராகரிப்பவர்களுடனும் நயவஞ்சகர்களுடனும் நீர் போரிட்டு அவர்களிடம் கண்டிப்புடன் இருப்பீராக. அன்றையும் அவர்கள் ஒதுங்குமிடம் நரகமேயாகும். அது மிகவும் கெட்ட சேருமிடமாகும். நிராகரிப்பவர்களுக்கு நூஹ் உடைய மனைவியையும் லூத்துடைய மனைவியையும் அல்லாஹ் உதாரணமாக்கி வைக்கிறான். இவ்விருவரும் சாலிஹானம் நல்லடியார்களில் இரு நல்லடியாரின் மனைவிகளாகவே இருந்தனர். எனினும் இவ்விருவரும் தம் கணவர்களை மோசம் செய்தனர். எனவே அவ்விருவரும் அல்லாஹ் விதித்த வேதனையிலிருந்து எதையும் தடுத்துக் கொள்ள முடியவில்லை. இன்னும் நீங்கள் இருவரும் நரக நெருப்பில் நுழைபவர்களுடனே நுழையுங்கள் என்று இவ்விருவருக்கும் கூறப்பட்டது. மேலும் ஈமான் கொண்டவர்களுக்கு ஃபிர்அவுனின் மனைவியை அல்லாஹ் உதாரணமாக கூறுகிறான். அவர், ரப்பே, எனக்காக உன்னிடத்தில் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டித் தருவாயாக, இன்னும் ஃபிர்அவுனை விட்டும் அவன் செயல்களை விட்டும் என்னை காப்பாற்றுவாயாக, இன்னும் அநியாயக்கார சமூகத்தாரிடம் இருந்தும் என்னை காப்பாற்றுவாயாக என்று பிரார்த்தித்து கூறினார். மேலும் இம்ரானின் புதல்வியான மரியமை அல்லாஹ் உதாரணமாக்கினான். அவர் தம் கற்பை காத்துக் கொண்டார். நாம் அவரில் நம் ரூஹிலிருந்து ஆத்மாவிலிருந்து ஊதினோம். மேலும் அவர் தம் இறைவனின் வார்த்தைகளையும் அவனுடைய வேதங்களையும் மெய்ப்பித்தார், ஏற்றுக்கொண்டார். இன்னும் அவர் அல்லாஹ்வை வணங்கி
வழிபட்டவர்களில் ஒருவராகவும் இருந்தார்.